ஹை காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜில்லு டிங்கு. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நித்தி மல்லியை வச்சு எப்படி பின்னல் மாதிரி கட்டுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம டூ டைப்ஸாக கட்டலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜடை மாதிரி கட்டலாம், அதுக்கப்புறம் வந்து நார்மலாக எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி ஜடை மாதிரி கட்டுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மா தான் கட்டி கட்ட போகிறாங்க. எனக்கு பூவில் அவ்வளோ கட்ட தெரியாது, அவங்ககிட்டயே வந்து எப்படி கட்டுறாங்க எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது பாருங்க, இதுக்கு வந்து பூ காம்பு வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கணுங்க. ஜாதி மல்லி, நித்தி மல்லி அது மாதிரி பூவில் தான் இது வந்து நம்ம கட்ட முடியும். முதல் வந்து சாதாரணமாக நம்ம பூவுக்கு நம்ம எப்படி கட்டுவோமோ அது மாதிரி ஒரு நாட் போட்டுக்குங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு பூ தான் எடுக்கணும். ஒரு பூ எடுத்துகிட்டு இந்த காம்பு மேலோங்கி இருக்குதுங்களா, அதுக்கு எதிர் சைடு நம்ம இப்படி வைக்கணும். பூவை இப்படி வச்சு இப்போ முதல் வச்சுமே அந்த பூவை விட்டுணுங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து நம்ம இப்படி போட்டுக்கணும். இதே மாதிரி இப்போ மேலே நம்ம பூ வச்சுங்களா, அடுத்த பூ வந்து கீழே ஒரே ஒரு பூ தாங்க. இப்படி வச்சு இது பார்த்தீங்கன்னா, வெள்ளை நூலில் விட கலர் நூலில் கட்டினீங்கன்னா அது அழகாக தெரியும் உங்களுக்கு. இதே மாதிரி தான் ஒரு ஒரு பூ தான் வைக்கணும். ஏற்கனவே கட்டின பூவோடு சேர்த்து, ஆனால் நம்ம எந்த சைடு வச்சுன்றதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம இந்த சைடு வச்சு கட்டியிருக்கோங்க, நம்ம திருப்பியும் இந்த சைடாக வச்சு கட்டிட்டோம்னா அந்த அந்த அழகே போயிடுங்க, அந்த ஜடை மாதிரி வர்றது வராது, வேறு மாதிரி போயிடுங்க. இப்போ நம்ம இந்த சைடு வச்சு கட்டியிருக்கோம், அடுத்த பூ வந்து பார்த்திங்கன்னா கீழே வச்சு இந்த காம்பஸ் சேர்த்துட்டு இந்த பூவோட போட்டு இப்படி வச்சுக்கணும். எதுக்கு காம்பு பெருசாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த காம்பு தான் சப்போர்ட்டுங்க. இப்போ இந்த பூ இப்போ மேலே வைக்கிறோன்னா இப்போது அந்த பூனுடைய காம்போடு சேர்த்து தான் நம்ம இதை கட்ட போகிறோம். இப்படியே நம்ம கட்டிட்டு வந்துடலாம். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக வந்து நம்ம கட்டி முடிச்சாச்சு. இதுவே வந்து நம்ம க்ரீன் கலர் நூல் அதுபோல் வேறு கலர் நூலில் கட்டியிருந்தோம்னா இன்னும் சூப்பராக தெரிஞ்சிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போவே உங்களுக்கு நல்லா தெரியும், அழகாக ஒரு பின்னல் மாதிரி இருக்குது. இது ஈஸியாகவே நீங்கள் கட்டிடலாம். நல்லாதான், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ நார்மலாக எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் உங்களுக்கு நாங்கள் சீக்கிரமாக பண்ணி கட்டிடுறோம். இப்போ நம்ம நார்மலாக எப்படி கட்டுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நார்மலாக கட்டுறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்குறோம். நார்மலாக ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பூ எடுத்து வச்சுக்கோங்க, அது பக்கத்துலேயே வந்து இன்னும் ரெண்டு பூ. நாங்கள் நித்தி மல்லியில் கட்டுறதால ரெண்டு ரெண்டு எடுத்து வைக்கிறோம், அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். நீங்கள் சாதா மல்லிப்பூவில் கட்டுறீங்கன்னா நீங்கள் ஒன்று வச்சாலே போதும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நாட் போட்டு அதே மாதிரி ப்ராசஸ் எல்லா பூக்குமே சுற்றி சுற்றிக்கோங்க பூவை. அதுக்கப்புறமா தான் மேலே நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்து பூ மேலே போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இதே மாதிரி வந்து நீங்கள் கரெக்டாக அது பக்கத்தில் பக்கத்தில் வச்சு கட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். கொஞ்சம் தூர தூரமாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி வராது. இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்படி கட்டுறதுன்னு நம்ம கட்டி காமிச்சிருக்கோம். இந்த மாதிரி ஜடை மாதிரி எப்படி கட்டுறதுன்னு கட்டி காமிச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஜில்லு டிங்கு. தேங்க்யூ.